பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்ட்ஸ் ஆன் சாட்டர்டே ஜூலை 2nd. PSJ234@yahoo.com 7338824242. ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788827500. மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம், பொதுச்செயலாளராக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஒற்றை தலைமை வரும், ரொம்ப சீக்கிரமே அது முடிவாயிரும்னு நினைக்கிறேன். அதற்கான 1-23 முடிஞ்சிடும் அல்லது 23 அதற்கான அச்சாரம் போடப்படும். ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அதுதான் நடக்கணும். அது யார் அந்த விட்டு கொடுப்பாங்க அல்லது யார் சமரசமாக போவாங்க? விட்டு கொடுக்கறதே இல்லை, இது விட்டு கொடுக்கறதே இல்லை, இது வந்து முட்டு கொடுக்கறதா. இபிஎஸ் வந்து ஒற்றை தலைவராக இருக்கலாம், ரெண்டு தான் இருக்கும். ஏன் ஓபிஎஸ் ஒற்றை தலைவராக வரக்கூடாது? ஓபிஎஸ் ஒற்றை தலைவராக இருந்தால் நேற்று வந்து இப்போ இருக்கிற நிலைமையை நீடிக்கலாமே சொல்லியிருக்க மாட்டார். அவர் வந்து சண்டை போட ரெடியாக இருந்தாருன்னு சரி வாங்க பார்த்துருவோம். ஒற்றை தலைமை தானே சொல்லியிருக்கீங்க, இபிஎஸ் தலைமைன்னு சொல்லலைல்ல. ஸோ பொதுச்செயலாளர் பதவியோ தலைவர் பதவியோ ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே பதவியோ வாங்க சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்படி எலெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஒரு நாமக்கு வாஸ்தேவாது ஒரு பேருக்காவது நீங்கள் ஒரு எலெக்ஷன் வைக்கணும்ல, அப்போ நான் நாமினேட் பண்ணுவேன்ல. இபிஎஸ் அப்போ சண்டைக்கு தயாராக இருக்காரோ? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ்ல யார் நல்லா எமர்ஜ் ஆயிருக்காங்க? நல்ல தலைவருங்கிற பேர் ஓபிஎஸ் எப்பயுமே இருக்கு. அதுல கீழே வந்து கிரவுண்ட்ல பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. ஓபிஎஸ் நல்ல மனுஷன்பா அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அவர் இணையத்து வரைக்கும் என்னால கட்சி கெட்ட பேர் வரக்கூடாது. அவர்தான் திரும்ப சொல்ல, அவர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசும்போது பல முறை சொல்லியிருக்காரு, இப்படி பகிரங்கமா பொதுவில் பேசும்போது இருக்காரு, கீழே அதான் இருக்கு. அதிமுகவின் இந்த உட்கட்சி பூசல் அகலேபரம் நடுவில் சசிகலா தினகரன் அவர்கள் கருத்தை தினகரன் கூறுகிறார், சசிகலா எதுவும் பேசாமல் இருக்கார். அவர்களுக்கு எதனும் தலையீடு இருக்கா இன்னமும் அதிமுகவிற்குள்ள? நேற்று வரைக்கும் வைத்தியலிங்கம் அவர்கள் பக்கத்தில் இல்லை, இப்போ டக்குன்னு வைத்தியலிங்கம் பக்கத்தில் இருக்கிறார். அந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர், ஒரட்நாள் பகுதியை சேர்ந்தவர், இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்பிளிட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஸ்ட் சவுத்து கவுண்டர் முக்குளத்தூர் இப்படி, சசிகலா சசிகலா இல்லை, இப்படி ஒரு கம்ப்ளீட் ஸ்பிளிட்டாக போய் நிற்கிதுங்க. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யார் செயல்படுறதா பாக்குறீங்க சார்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ரொம்ப வைப்ரண்டா செயல்படுறது பாஜக. வணக்கம் திரு பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? நடப்பு அரசியல் குறித்து தான் சார் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் நான் வைக்க போறேன். அதிமுகவில் இருந்து தொடங்குவோம். கடந்த 2-3 நாட்களாகவே அதிமுகவில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு, ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ஒற்றை தலைமை கோஷம், ஒற்றை தலைமை கோஷம் விஷயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நேற்றுக்கு பேட்டியாக கொடுத்துட்டாரு. இரட்டை தலைமை தான் இருக்கணும், ஒற்றை தலைமைன்னு அந்த பொதுச்செயலாளர் போஸ்டிங்க்கு யாராவது ஒருவர் வந்தால் அது வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கே செய்யும் துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இபிஎஸ் அவர்கள் அவர் தான் சொல்லணும், நான் பேசுகிறதுக்கு ரெடின்றாரு. இஷ்யூ இது எப்படி வளர்ந்துட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பொதுக்குழு நடக்குமா? பொதுக்குழுவில் ஒரு தீர்வு கிடைக்குமா? அந்த ஒற்றை தலைமைன்ற கோஷத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? இரட்டை தலைமையாகவே அதிமுக பயணிக்குமா? மொத்த பேட்டி இந்த ஒரே கேள்வியில் முடிஞ்சிருச்சா? 22 கேள்வி கரெக்டாக கேட்டீங்க நீங்கள். முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன், 23ஆம் தேதிக்குள்ளேயே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒற்றை தலைமையாக தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு வாய்ப்புகள்லாம் எனக்கு கண்ணில் தெரியுது, இவர்கள் இருவரும் உறுதியாக இருப்பதை பார்த்து. ஏன்னா இது வந்து குழந்தை பிள்ளை விளையாட்டு கிடையாது, எல்லாருக்குமே நம்ம என்ன செய்கிறோம்னு தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நான் என்னமோ நினச்சி அதை எப்படியோ போயிடுச்சு சார் அப்படிங்கிற டேக் பேக் கேம் கிடையாது. அது ரொம்ப கிளியராக டிசிசிவாக இப்படி தான் போகும்னு நினச்சி தான் போகிறாங்க. அப்போ அதில் யார் வின் பண்ணுறாங்கங்கிறதான் கேம் அதில். ஸோ எனக்கு தெரிஞ்சு 23ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரும். பொதுக்குழுவில் இது பற்றி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட அல்லது ஒரு முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு உண்டு. அது ஒற்றை தலைமையை நோக்கியதாக இருக்கும். ஒற்றை தலைமைங்கிறது பொதுச்செயலாளராக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தலைவராக இருக்கலாம், ஒரே ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பொதுச்செயலாளருங்கிற போஸ்ட்டு தானே உங்களுக்கு இடிக்குது. ஸோ அது வந்து ஒரே ஒரு தலைவர்னு வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க? அப்போ வந்து 69 அண்ணாவோட மறைவுக்கு பிறகு அப்படி தானே ஒரு பிளான் பண்ணாங்க. பொதுச்செயலாளருங்கிற தலைவருங்கிறது வந்து பெரியாருக்காகனு காலி வச்சுருந்தார். அப்போ அன்பாளவனுக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது. அப்போ டக்குன்னு வந்து நீங்கள் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு பயங்கர ஹேப்பிட்டு, ஆனால் நான் தலைவர் அப்படின்றாரு தலைவர். ஸோ அப்படி ஒரு அமைக்கபலான ஒரு செட்டில்மெண்ட் ஏற்பட்டுச்சு. அது மாதிரி ஏதாவது நடக்கலாம். ஸோ ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம், பொதுச்செயலாளராக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஒற்றை தலைமை வரும், ரொம்ப சீக்கிரமே அது முடிவாயிரும்னு நினைக்கிறேன். அதற்கான 1-23 முடிஞ்சிடும் அல்லது 23 அதற்கான அச்சாரம் போடப்படும். ஆனால் கோஷம் என்னவோ பொதுச்செயலாளர் கோஷம் தானே அங்கே எடுக்குது. இதில் இந்த பைலாவில் இன்னும் திருத்தம் வருமா என்ன? நமக்கெல்லாம் திருத்தி தான் பைலாவில் நீங்கள் என்ன பண்ணாலும் திருத்தி. இப்போ நான் சொன்ன என்ன வாய்ப்பில் நீங்கள் பண்ணாலும் திருத்தி தானும். அது வந்து நீங்கள் தலைவர்னு கொண்டு வந்தாலோ, பொதுச்செயலாளர் கொண்டு வந்தாலோ, ஒற்றை ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாலோ, என்ன கொண்டு வந்தாலும் நீங்கள் பைலாவில் திருத்தணும். ஏன்னா பைலா இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா,
ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் சேர்ந்து எல்லா முடிவுகளும் எடுப்பார்கள் அப்படின்னு தான் இருக்குது. அதுதான் பயிலா சொல்லுது. அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவங்க பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கும்னு இருக்கு. அப்போ அதை மாத்தினா தான் இனிமேல் ஒற்றை பதவிங்கிற ஒரு ஸோ பயிலாவை திருத்தணுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. பயிலா 23ஆம் தேதி திருத்தப்படுகிறதா, திருத்தப்படுவதற்கான ப்ரொப்போசல் வந்து 23ஆம் தேதி போடப்படுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், அதுதான் நடக்கணும். அது யார் அந்த விட்டு கொடுப்பாங்க அல்லது யார் சமரசமாக போவாங்க? விட்டு கொடுக்கறதே இல்லை, இது விட்டு கொடுக்கறதே இல்லை, இது வந்து முட்டு கொடுக்கறதா மாறி மாறி ரெண்டுமே. அதில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒன்று கட்சி பிளவுபடலாம், இல்லைன்னா இபிஎஸ் வந்து ஒற்றை தலைவராக இருக்கலாம். ரெண்டு தான் இருக்கும். ஏன் ஓபிஎஸ் ஒற்றை தலைவராக வரக்கூடாது? ஓபிஎஸ் ஒற்றை தலைவராக இருந்தால் நேற்று வந்து இது இப்போ இருக்கிற நிலைமையை நீடிக்கலாமே சொல்லியிருக்க மாட்டார். சரி, அவர் வந்து சண்டை போட ரெடியாக இருந்தாருன்னு சரி வாங்க பார்த்துருவோம். ஒற்றை தலைமை தானே சொல்லியிருக்கீங்க, இபிஎஸ் தலைமையும் சொல்லலைல்ல. ஸோ பொதுச்செயலாளர் பதவியோ தலைவர் பதவியோ ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே பதவியோ வாங்க சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்படி எலெக்ஷன் நீங்கள் ஒரு நாமக்கு வாஸ்தேவாது ஒரு பேருக்காவது நீங்கள் ஒரு எலெக்ஷன் வைக்கணும்ல, அப்போ நான் நாமினேட் பண்ணுவேன்ல. இபிஎஸ் அப்போ சண்டைக்கு தயாராக இருக்காரோ? இபிஎஸ் தானே இழுத்ததே சண்டைக்கு, அவர் தான் காரணமா? சண்டைக்கு அவர் தான் காரணம் சொல்றது ரொம்ப கொச்சையா இருக்கும். அவர் வந்து ஒற்றை தலைமை தான் இது அடுத்த கட்டமா கொண்டு போறதுங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறார். நம்ம வந்து மாறி மாறி இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, நாளைக்கு பிஜேபியோட அலையன்ஸ் வரப்போகுது 2024 தேர்தலுக்கு. அப்போ வந்து இப்போ எனக்கு 10 சீட் கொடுங்க அப்படின்னு ஓபிஎஸ்ட கேட்பாங்க, 4 சீட்டு தான் கொடுப்பேன்னு இபிஎஸ் சொல்வாரு. அப்போ இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட ஒரு மாறி இருக்கும், ரெண்டு பேர்ட்டு அவங்க பேச வேண்டியிருக்கும். அப்போ 4, 6, 10 ஒருத்தட்ட பேசினா ஒரு சரியா இருக்கும். அதுதான் அவங்களுடைய கணக்காக, வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஒற்றை தலைமைன்ற ஒரு கோஷம் எழுந்ததா இருக்கட்டும், ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்றது தொண்டர்கள் மனதில் எழக்கூடியதை உள்ள இருக்கிற உள்ளரங்களை பேசினதா பார்க்குறீங்களா, இல்லை இபிஎஸ்னுடைய மனசாட்சியாக இபிஎஸ்னுடைய ஆசையாக அவருடைய அதிகார ஒரு பொசிஷனுக்கு வரணுன்றதுக்காக இதெல்லாம் செய்கிறாருன்னு பார்க்குறீங்களா நீங்கள்? இபிஎஸ்டைய அதிகார ஆசைன்னு நீங்கள் பார்க்க முடியாது. ஏற்கனவே அவர் அதிகாரத்தில் இருக்கிறார். அவர் வந்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், அதிமுகவுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர். அதனால டாப் மோஸ்ட் போஸ்ட் என்ன உண்டோ அது வந்து ஆல்ரெடி ஹீஸ் என்ஜாயிங் இன் ஏடிஎம்கே. அதனால வந்து புதுசாக இன்னொன்று இல்லை. அங்கே ஒரு இட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன் அவர் நினைக்கிறாரு. கீழே அப்படிப்பட்ட சிந்தனை, அதாவது இரண்டு பேரும் ஒன்றாக இருந்து விட்டால் இந்த பேச்சு கிடமில்ல, ரெண்டு பேரும் ஒன்றா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியல் அரிச்சொடி தெரியாதவர்களுக்கும் தெரியும். இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அவர் ஒரு பெட்ரோல் டீசல் பற்றியே ரெண்டு பேரும் தனித்தனி அறிக்கை கொடுக்குறாங்க. ஏன் ஒன்றா அறிக்கை வர மாட்டேன்னு தெரியல. அப்புறம் வேறு பிரதமருக்கு இவர் தனியாக கடிதம் எழுதுறாரு, அவர் தனியாக கடிதம் எழுதுறாரு. ஸோ அதிமுகங்கிறது ஒன்றா இருந்தாலும் கூட இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பு தனித்தனியாக கொடுக்குறாங்க. கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு மட்டும்தான் ஒன்றா கொடுக்குறாங்க. ஏன்னா அது மேண்டேட்டாக இருக்குது. அந்த பயிலாளர் சொன்னால் ஒருத்தர் நீக்குனாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போகணும், புகழை இந்திய கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து. இல்லாட்டி அதுவும் தனித்தனியாக என்ன காரணமா அவர் தன்னை முன்னிறுத்திக்க தவறிட்டார். ஒரு தலைமையில் ராகுல் காந்திக்கு இப்போ தான் பிரச்சனை, அவர் தன்னை முன்னிறுத்திக்கே மாட்டேன்றார். நரேந்திர மோடி அவர்கள் வந்து செய்கிறதை வந்து பாஜக அரசுனோ ஐக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுனோ மத்திய அரசுனோ சொல்லாமல் மோடி சர்க்கார்னு சொல்கிறார். அப்போ மோடி அரசுன்னு வரும்போது அங்கே ப்ரொஜெக்ஷன் ஒன்று நடக்குது. அப்போ எல்லாருக்கும் வந்து அந்த தனி மனிதர் முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பெரிய சிஸ்டம் பின்னணியில் இருந்தாலும் அவருடைய தலைமைத்துவம் காரணம்னு எல்லாரும் நம்ம வந்து அது அந்த ஒரு அது பிம்பம் ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்படுது. ஓபிஎஸ் அப்படி முதல் நாள்லேருந்து செஞ்சது, அவர் வந்து எப்பயுமே பார்க்கலாம் உட்காரலேருந்தே எல்லாத்துலேயுமே ரொம்ப பணியோட ஒரு ரொம்ப அமைதியாக அப்படின்னு அவர் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்துலேருந்து அப்படி தான் இருக்கிறார். அப்படி ரொம்ப சட்டிலாக இருக்கிறனாலேயே அவர் வந்து அப்படி ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது அவர். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சிங்கிறது நீங்கள் முன்னிலைப்படுத்தலைன்னு அது கிடைக்காகாதுல, அதனுடைய பலவீனத்தை தான் இப்படி அனுபவிக்கிறார். அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி இருந்தார் அப்படின்னா இன்னும் ரொம்ப சரியான சேலஞ்சாக இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இப்போ நடக்கக்கூடிய அந்த சலசலப்புகள் பயணங்கள் அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதற்கு வந்து யார் யார் பொறுப்பேற்க முடியும்னு நீங்கள் பார்க்குறீங்க? கட்சியை சரியாக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்சியை சரியாக கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு இணக்கமான போக்கு இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக பண்ணும் கட்சி. ஏற்கனவே தான் பண்ணியிருக்கு. திமுக அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் உலகத்துக்கே தெரியும். பிரசாந்த் கிஷோரை கூட்டச்சு உள்ள பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வேலைகள் பார்த்துட்டும் ரெண்டு அலையன்ஸுக்கும் 3% தான் டிஃப்ரென்ஸ். ஸோ தே பிளேட் வெல், நல்ல கேம் ஆனாங்க, நல்ல சரியான போட்டி கொடுத்தாங்க. அவர்களுடைய தப்பு என்னை மாதிரி வெளியிலேருந்து பார்க்குற காலக்கே தெரிஞ்சது. அதாவது இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடோ தேமுதிக விட்டதோ புதிய தமிழகத்தை விட்டதோ இது மாதிரி சின்ன விஷயங்களை, இப்போ சசிகலா வாங்குவான்கோ 10-12 சீட்டு அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் கொடுத்துருந்தாலோ
ஜெயிச்சிருந்தா கூட வியக்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ ஒரு வாய்ப்பை வந்து அவங்க தவற விட்டாங்க. சரி ஓகே, ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து அதிமுக அழிஞ்சிடல, காணாமல் போயிடலாம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸோ இவ்வளவு பண்ணியுமே திமுக உங்களுக்கு ஒரு 3% ஆகும்போது இட்ஸ் அ குட் கேம், அது நல்லா தான் ஆடி இருக்காங்க, சரியாக கொண்டு வந்திருக்காங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த அதில் சந்தேகம் இல்லையே, அதில் சந்தேகம் இல்லையே. இல்லை ரெண்டு பேரும் பாராட்டுக்குரியவர்கள்னா இந்த இடத்துல ஒற்றை தலைமைன்ற தேவை வேண்டாம் இல்லை. இல்லை நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஒற்றை தலைமை எதனால தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. நம்ம நெகோசியே ரெண்டு பேருக்கு சரிங்க பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டாங்களான்னா ஆமாம், ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்காங்களான்னா இல்லை, அந்த கேள்வி பதில் நல்லா புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரெண்டு பேரும் நல்லா செயல்படுறாங்க அது ஃபைன், ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா இல்லை, அந்த ரெண்டு பேரும் ஒன்னா இல்லைங்கிறனால தான் ஏதாவது ஒரு பக்கம் போகணுங்கிற கேள்வி போகுது. இந்த இடத்துல அந்த ஒற்றை தலைமையா ஓபிஎஸ் வரணும்னு ஒரு கூட்டம் பேசுறாங்க, இபிஎஸ் வரணும்னு ஒரு கூட்டம் போஸ்டர் ஓட்டுறாங்க, இது ரெண்டுமே நடந்துட்டு இருக்கு, மோதலா மாறிட்டு இருக்கு. அந்த மோதலுக்கு என்ன முடிவு? நான் தான் சொன்னேன் 23rd தேதி தெரிஞ்சிடும் சொன்னேன். 23rd கூட யாராவது ஒருத்தர் தான் இறங்கி வரணும், இல்ல கட்சி ஸ்பிளிட் ஆகும். அது சொன்னேன், அது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் நடக்குமா சொல்லிட்டேன். கட்சி ஸ்பிளிட் ஆனா என்ன ஆகும் சார்? ஏடிஎம்கே கட்சி ஸ்பிளிட் ஆனா அதுக்கப்புறம் பிஜேபியோட கிரேஸ் இருக்கு. பிஜேபி வந்து எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு கெயின். ஸோ இவர்கள் ஒன்றாக இருந்தால் என்றாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு சின்ன செட்பேக், சின்ன செட்பேக் வளர்ச்சியில் ஒரு சின்ன செட்பேக், அவங்களுடைய அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியாது. இவங்க பிளவுபட்டாங்க, கட்சி உடைஞ்சது அப்படின்னா அது வந்து எப்படினாலும் சரி, 50-50 இருந்தாலும் சரி, 90-10 இருந்தாலும் சரி, எப்படி பிளவுபட்டாலும் அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்கிற பொறுத்து எலெக்ஷன் கமிஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இவங்களுக்கு சின்னம் கொடுக்குறதா இல்லையா, அதிமுகவா இல்லையா, ரெட்டலையா இல்லையா அப்படிங்கிறலாம் பார்த்து வச்சுட்டு முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ்ல யார் நல்லா எமர்ஜ் ஆயிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில மக்களின் அபிமான தலைவராக ஓபிஎஸ் இபிஎஸ்ல நான் சொல்ல புரிஞ்சுங்க, நல்ல தலைவருங்கிற பேர் ஓபிஎஸ் எப்பயுமே இருக்கு. அதுல கீழே வந்து கிரவுண்ட்ல பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு. ஓபிஎஸ் நல்ல மனுஷன்பா அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அவர் இணையத்து வரைக்கும் என்னால கட்சி கெட்ட பேர் வரக்கூடாது. அவர் தான் திரும்ப சொல்ல, அவர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசும்போது பல முறை சொல்லியிருக்கிறாரு, இப்படி பகிரங்கமாக பொதுவில் பேசும்போது இருக்காரு, கீழே அதான் இருக்கு, அவரால் ஒரு கெட்ட பேர் வராது, அவரால் கட்சி உடஞ்சிச்சு, அவரால் கட்சி பாலாச்சு, அவர் வந்து அவருக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது நல்லவர் அப்படிங்கிற இமேஜ் அவருக்கு இருக்கு. வலிமையானவர்ங்கிற இமேஜ் வந்து இபிஎஸ் வந்துருச்சு. வலிமையானவர் இபிஎஸ், நல்லவர் வந்து ஓபிஎஸ். இந்த தொண்டர்களுடைய கோஷம், தொண்டர்களை அரவணைத்து செல்லணும், ஏடிஎம்கேவை சரியாக கொண்டு போகணும், ஸ்பிளிட் ஆகாம பார்க்கணும்னா இதுல யார் அந்த முன்முடிவுக்கு, யார் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஓபிஎஸ் தயாரா இருக்குன்றாரு, இபிஎஸ் வருவாருன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை அவங்க அதாவது இதுக்கு பின்னாடி வந்து நிறைய டீல் நடக்குங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் திரு தம்பித்துறை வந்து ஓபிஎஸோட பேசிட்டு இருக்கிறார். நேற்று திரு தம்பித்துறை வந்து திரு இபிஎஸோட பேசிட்டு இருந்தார். ஸோ இடையில நிறைய பேர் இப்போ வந்து திரு ஓஎஸ் மணின் மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு வெல்விஷர் இருக்காங்க. ரெண்டு பக்கமும் பேசி ஏதாவது நல்லபடியாக ஒரு முடிவு வாங்கப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் மாறி மாறி பேசுவாங்க. ஒரு நெகோசியேஷன் நடக்கும், நம்ம வந்து என்ன போஸ்ட் கொடுக்கலாம், என்ன ரைட்ஸ் கொடுக்கலாம், அப்போ நம்மளை என்ன ரைட்ஸ் சொல்றது, ஒருவர் வந்து தலைவர் வந்து இபிஎஸ்னு வச்சுக்கிட்டு பொதுச்செயலாளர் ஓபிஎஸ்னு வச்சுக்கலாமா, ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் வச்சுட்டு இவருக்கு வந்து கூடுதலாக தலைமை நிலை செயலருங்கிற கூடுதல் பொறுப்பு. இப்போ வந்து ரெண்டு பேருமே ரெண்டு போஸ்ட்ல இருக்கிறாங்க உங்க கவனத்துக்காக. இபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு, தலைமை நிலைய முதன்மைச் செயலராக இருக்கார், ரெண்டு போஸ்ட் அவர் கையில் வச்சிருக்கிறார். ஓபிஎஸ் வந்து பொருளாளராக இருக்காரு, ஒருங்கிணைப்பாளராக இருக்கார், ரெண்டு போஸ்ட் கையில் வச்சிருக்கிறார். ஸோ இதில் வந்து இப்போ அதில் வந்து தலைமை நிலை முதன்மைச் செயலருங்கிறது ஒரு நல்ல போஸ்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வேணா இவர்கிட்ட கொடுத்து வச்சுட்டு நீங்கள் பொருளாளராகவும் நீங்களே தொடருங்க, தலைமை நிலை முதன்மைச் செயலர் நீங்கள் இருங்க, நான் போச்சராக இருக்கேன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடக்கும். இப்போ வந்து இவர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறது என்னென்ன, 14 கொண்ட சீனியர் கமிட்டியை போடுங்க, ஆல் சீனியர்ஸ் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாம் பொன்னையின் மாதிரியான காலத்தில் பழைய ஆட்களாக வச்சு போடுங்க, அவங்க வந்து கன்வீனிங் பாடியாக இருக்கட்டும், அவங்க சொல்ல நம்ம கேட்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 14 யாருங்கிற கேள்வி வரும் அடுத்து. இது மாதிரி நிறைய உள்ள நெகோசியேஷன் நடக்கும். நெகோசியேஷன் எப்படி செட்டில் ஆகுங்கிற பொறுத்து அது முடிவா சார். அதிமுகவின் இந்த உட்கட்சி பூசல் அகலேபரம் நடுவில் சசிகலா தினகரன் அவர்கள் கருத்தை தினகரன் கூறுகிறார், சசிகலா எதுவும் பேசாமல் இருக்கார், அவர்களுக்கு எதுவும் தலையீடு இருக்கா இன்னமும் அதிமுகவிற்குள்ள? சந்தேகமே இல்லாமல் இருக்கும், இருக்கு சந்தேகம் இல்லாமல். அவங்க வந்து ஜெயலலிதாவும் சரி சசிகலாவும் தீட்டி தரணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மொத்தம் ஒரு 40 முக்கிய புள்ளி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவில் 35 முக்கிய புள்ளிகள்ட்ட அவங்களால பேச முடியும், அவங்களும் டைரக்டா பேசுவாங்க, அவங்களும் பேசுவாங்க. சோ ஏன்னா இவங்க எல்லாம் ஒண்ணு ஒன்னா வளர்ந்தவங்க தானே. இப்ப ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காரமா தனியா புரிஞ்சிருக்காங்க. அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் எப்படி இருக்குன்னு எப்படி செய்வாங்க, ஒரு பேச்சுக்கு வந்து நான் சசிகலாவோட பயங்கரமான விசுவாசம் வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க வந்துப்பா நீ வந்து என்ன பண்ண போற அப்படின்னா, அம்மா நீங்க சொல்லுங்க நீ என்ன செய்யணும் செய்யலாம், நீ வெளியே வந்துருப்பா, அம்மா நீங்க ஏதாவது செய்யுமா நான் வர்றேன் அப்படிம்பாரு. இப்ப வெளியே வர மாட்டார், ஏன்னா மாவட்ட செயலாளர் பதவி போகும், இல்லாட்டி எம்எல்ஏ பதவி போகும், இல்லாட்டி எம்பி பதவி, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும், அதனால நீங்க ஏதாவது செய்யுங்க நான் சப்போர்ட் பண்றேன், இப்படிதான் நிற்கும். பட் எவ்ரி ஒன் வில் டாக் வித் ஹர், she can talk to anyone. 40 வச்சுக்கிட்டீங்கன்னா 35 அவங்களால பேச முடியும். அவங்க பேசுவாங்க, சொல்லுவாங்க, they were all wait for the right time. இப்போ ஒரு ரைட் டைம் வந்திருக்கு பாருங்க. நேத்து வரைக்கும் வைத்தியலிங்கம் அவர்கள் பக்கத்துல இல்ல, இப்ப டக்குன்னு வைத்தியலிங்கம் பக்கத்துல உட்கார்றாரு.
அவர் அந்த அந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர், ஒரட்நாடு பகுதியை சேர்ந்தவர், இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்பிளிட்டே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஸ்ட் சவுத்து, கவுண்டர் முக்குளத்தூர், இப்படி சசிகலா சசிகலா இல்லை, இப்படி ஒரு கம்ப்ளீட் ஸ்பிளிட்டாக போய் நிற்குதுங்க. அப்போ அப்படி நடுவில் தமிழ்நாட்டை ரெண்டாக பழந்த மாதிரி நிற்கிது, இப்படி இப்படின்னு போய் நிற்குது. சிவி சண்முகம் அந்த பக்கம் போயிட்டார், அந்த மாதிரி ஒரு கிளியர் ஸ்பிளிட்டாக போய் நிற்குது. ஸோ சசிகலா அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கட்டாக இருக்கும், அது கன்வின்ஸ் பண்ணுமா ஸ்பிளிட் பண்ணுமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமாங்கிறத பார்க்கணும். இல்லை, ரெண்டு பேருமே பிரிந்து கிடக்கிறாங்க. நேற்றைய நிலையில் ஓபிஎஸ் அலுவலகத்துக்கு வராரு, அப்போ திரு ஜெயக்குமார் அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் வெளியே போகிறாரு. இவ்வளோ முரண்டு பிடிக்கிற இடத்துல இவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுனால நடக்கலாங்க? நீங்கள் வந்து தர்மயுத்தம் நடந்த இடத்துல தானே ஒன்றா சேர்ந்தாங்க. மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சந்தேகமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே நடக்கும், அரசியலில் வந்து நடக்க முடியாதுன்னு அவங்களுடைய அதிமுக திமுக அலையன்ஸே நடக்கும். இத்தனை காலமாக சசிகலாவினுடைய மௌனம், அதே போல் அவர்களுடைய வெளியே இருந்து கொண்டு அவர்கள் செய்த அந்த அரசியல் இன்னும் ஃபோர்ஸாக செஞ்சுருக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? அதில் சந்தேகம் இல்லை. சசிகலா அவர்கள் வந்து நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன வாய்ப்புகளில் உள்ள வந்திருக்கலாம் சார்? அந்த மாதிரி ஏதாவது உள்ள வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கவே இல்லை. அரசியல் பண்ணுறதுக்கான உள்ள வர்றதுக்கான ஸ்பேஸ் இல்லை. கட்சி அவங்களோட கதவு குடியில் வச்சிருக்காங்க, நீங்கள் வந்து உடச்சிட்டு போக முடியாதுல. உள்ள வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அரசியல் நம்ம வந்து வெளியில இருந்து ஜெயிலிருந்துலாம் அரசியல் செய்ய முடியும்ல. ஸோ அரசியல் நிறைய செஞ்சிருக்கலாம். அதில் திரு டி டி உதவனுடைய பேச்சு இன்னும் கரெக்டாக கேட்டிருக்கலாம். நிறைய குளறுபடி அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஐ திங்க் சி மிஸ் வெளியே இருந்து ஒரு அழுத்தம் அவருக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்ட்டியோட அழுத்தம் அவருக்கு வந்து அவங்களுடைய இசைவு இல்லாததும் ஒரு காரணம் சொல்றாங்க. அப்படி ஏதேனும் நீங்க பாஜக சொல்றீங்களா? பாஜக வந்து சசிகலா அழுத்தமா? அதாவது அவர்கள் அவர்கள் சேருவதற்கும் அவர்கள் விலகுவதற்குமே அவங்க தான் அவங்க டிசைடிங் மேக்கர், அவங்க தான் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி கூட நம்ம சரியா புரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதே சசிகலாவை டி டி தினரனையும் கூட்டணியில சேர்த்துக்கங்கன்னு 2021 பேசினது யாரு? அமித்ஷா. அவர் எந்த கட்சி? பாஜக. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க இவங்க தான் அழுத்தம் கொடுத்து வெளியே வச்சிருக்காங்கன்றீங்க, அவங்க தான் பேச்சு. அரசியல் இங்க வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் இணக்கமா இருப்பார், அண்ணன் தம்பின்னு சொல்லுவார், இபிஎஸ் ஓபிஎஸ் இணக்கமா இருப்பார், சசிகலா எல்லாம் ஒன்று சேருவாங்க, அமித்ஷா வெளியேற்றுவார், அமித்ஷா உள்ள சேர்ப்பார், இது எல்லாமே நடக்கும். அது அந்தந்த நேரத்தை பொறுத்து. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுடைய அலையன்ஸ் பார்ட்டி ஒற்றுமையா இருந்து எல்லாம் போனா 2024 தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 6-7 எம்பி நமக்கு கிடைச்சா லாபம்னு நினைக்கிறதுல பிஜேபி இருக்கு. அதனால இவங்க வந்து அவங்க கொஞ்சம் கால்குலேட் பண்ணிட்டு கீன் அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல, இது வந்து சேர்ந்தா நமக்கு இல்லாமா பிரிஞ்சா நமக்கு, இது பெரிய கணக்கு, நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது கணக்கு. அது பயங்கர ஒரு டீப் ரூட்டட் கணக்கு. அவங்க எப்படி கணக்கு பண்ணுவாங்க? ஏன்னா நம்ம எல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் நேற்று சாயந்தரம்னு பேசிட்டு இருப்போம், அவங்க வந்து 2028 ஜனவரி 25 சாயந்தரம் அப்படின்னு யோசிப்பாங்க, அவ்வளோ பின்னாடி போவாங்க அவங்க. அதனால வந்து அவங்களுக்கு நிறைய கணக்குகள் இருக்கும். தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யார் செயல்படுறதா பாக்குறீங்க சார்? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிரதான எதிர்கட்சின்னா ஒரு கட்சி தான், அது அதிமுக தான். ரொம்ப வைப்ரண்டாக செயல்படுறது பாஜக, அதில் எந்த குழப்பமும் இல்லை. அவங்க ஒரு பயங்கர ஆக்டிவாக செயல்படுற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நானும் இப்போ இப்போ நம்ம ஆக்சுவலாக ஏடிஎம்கே பற்றி பேசிட்டே இருந்தால் கூட 10 நம்ம பிஜேபி பற்றி பேசிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம டாபிக் என்னவா இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே பற்றி தான். ஆனால் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தே ஆர் வெரி வைப்ரண்ட். மக்களுடைய அபிமானத்தை பெற்றுவிட்டதா என்ன பாஜக தமிழ்நாட்டில்? பெற்றுக்கொண்டே இருக்கிறது, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு, அவருடைய பயணம், அவர் சரியாக தான் போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சரியாக போயிட்டுருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பொலிட்டிக்கலாக ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நீங்கள், பத்திரிக்கையாளர்களை ஏலம் விட்ட போதெல்லாம் நீங்கள் அது குறித்து பேசினதை பார்த்தேன். பட் நம்ம சரியான ஒரு அதற்கு முன்னாடி ப்ரெஸ்டிடியூட்னு சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்குறேன், ரெட் லைட் ஏரியா பத்திரிக்கைன்னு சொன்னவங்களையும் பார்த்துருக்குறேன், நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்ன மூத்த அரசியல் தலைவர்களையும் பார்த்துருக்குறேன். அதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். அதனால சரி போன போது அப்படின்னு விட்டு இந்த அளவீட்டில் பாண்டே அவர்களுடைய பதிலை எதிர்பார்க்கல. இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு என்ன பதில் ஒரு ஷார்ட் பீரியட்ல, இல்லை நீங்கள் தான் உங்களுடைய பதில் தான், பட் ஒரு 1.5 வருடத்தில் ஒரு பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டாரு அவர். பத்திரிகையாளர்களோட அந்த மோதல்ன்றது அவருக்கு தொடர்ச்சியாக எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம பண்ணுறது தானே, நம்ம பண்ணுறது தானே. இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறோம், நீங்கள் 20 கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களை ஏங்க 20 கேள்வி கேட்க முடியாது, நான் ஒத்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்கிறேன். ரொம்ப போனால் நேரமாச்சு தம்பின்னு சொல்லப்போறேன், இவ்வளோதான். ஆனால் அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அது, ப்ரெஸ் மீட்டில் எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கணும். அப்புறம் ஒருத்தர் 2 கேள்வி கேட்கலாம், 3 கேள்வி 4 கேள்வி புரிஞ்சுக்கலாம். வார்த்தைக்கு வார்த்தை அடிச்சுக்கிட்டே இருந்தால் அது ப்ரெஸ் மீட் இல்லை, அது வந்து விவாதம். அந்த விவாதத்துக்கு நீங்கள் தனியாக நேரம் வாங்கணும். இப்போ நான் பேசும்போது நீங்கள் ஓவர்லே பண்ணி பேசுவீங்க, நான் தப்பு சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் பொறுங்க பொறுங்க நான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் பேசுகிறதா அக்ரிமெண்ட்டு, அங்கே அப்படி இல்லை, அது ப்ரெஸ் மீட். அப்போ ப்ரெஸ் மீட்டில் என்ன என்னன்னா, நான் அந்த நீங்கள் சொன்ன அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்கிறேன், தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ டிபேட் அண்ட் இன்டர்வியூ அண்ட் எ ப்ரெஸ் மீட். வி ஷுட் நோ தட். நாம வந்து எனக்கு மைக் இருக்குங்கிறக்க நம்ம பண்ண முடியாது. அவர்கள் அரசியல் நீங்கள் கேட்டால் 4 பேர் பார்ப்பாங்கன்னா, அவர் பேசினா 1 லட்சம் பேர் பார்ப்பான். தெர் இஸ் எ டிஃப்ரென்ஸ். மற்றவர்கள் பேசியதெல்லாம் உடன்பாடு இல்லை உங்களுக்கு, ப்ரெஸ்டிடியூட்னு சொன்னவங்க எல்லாருடைய பேசினதா, மற்ற தலைவர்கள் பேசின ரெட்லைன் மீடியான்னு சொன்னவங்களும் உடன்பாடு இல்லைன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பேசியதும் உடன்பாடு இல்லை தானே உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு என்னதோ அதுதான் எனக்கு இது, அதெல்லாம் சரின்னா இதுவும் சரி, அதெல்லாம் தப்புனா இதுவும் தப்பு, அதெல்லாம் என்னதோ அதுதான் இது.
அந்த அளவீடுல தான் பாக்குறீங்க. அந்த அளவில் தான் பார்க்கணும், அதுதான் சரியா. ஆமா, எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான். திமுக ஒன்னு சொன்னா பேசாம இருப்பேன், பாஜக ஒன்னு சொன்னா பாய்வேனா சரியா இருக்கல. திமுக சொன்னாலும் தப்பு, பாஜக சொன்னாலும் தப்பு, அதான் நியாயமா இருக்க முடியும். திமுக சொன்னாலும் சரி, பாஜக சொன்னாலும் சரி, அதான் நியாயமா இருக்க முடியும். அதான் உங்களுக்கு அது என்னவா இருக்கோ அதான் எனக்கு.